Hi everyone. Today we are going to see the remaining three topics in the rest of the first unit. Okay. So the first topic is, are all of the patterns interesting? And second topic is classification of data mining. And third one is integration of data mining system with a database or data warehouse system. Okay. So let us see one by one. This is the first topic. The first topic is, are all of the patterns interesting? So normally data mining, அப்படினா நாம என்ன சொன்னோம், it extract the knowledge from the database அப்படி நாம பார்த்தோமா. So நார்மலா data mining என்ன பண்ணும் அப்படினா, it generates a thousands even a millions of pattern வந்து நமக்கு generate பண்ணும். ஓகேவா? சோ அப்படி ஜெனரேட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா பேட்டர்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஓகேவா? சோ எப்பெல்லாம் எல்லா பேட்டர்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னம்னா, இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் பை ஹியூமன். நம்ம இப்போ ஒரு இது சர்ச் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த செகண்ட் ஒன் இஸ் வேலிட் ஆன் நியூ ஆர் டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம நார்மலா டேட்டாவை வந்து டெஸ்ட் டேட்டா, ட்ரைனிங் டேட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ட்ரைனிங் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நோன் ஃபேக்ட்னு சொல்லுவோம். நம்ம இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறோம்னா, அந்த ஆப்ஜெக்ட பார்த்தோன்னே நம்மளுக்கு இது இந்த ஆப்ஜெக்ட் தான், இது பாட்டில் தான், இது ஸ்கேல் தான் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு அது ஃபெமிலியரான ஆப்ஜெக்ட், அதை நம்ம ட்ரைனிங் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு சின்னதுல இருந்தே இது ஸ்கேல்னா இப்படிதான் இருக்கும், பாக்ஸ்னா இப்படிதான் இருக்கும், பக்கெட்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். சில ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு பார்க்கும் போது புதுசா தெரியும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் அன்னோன் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நார்மலா ஒரு புது பேட்டர்ன் சர்ச் பண்றோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம டெஸ்ட் டேட்டால கொடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வேலிடா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நாவல் ஓரியன்டா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வேலிடேட் சம் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, அந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த இன்ட்ரெஸ்டிங் மெஷர் என்ன பண்ணுது, எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, நம்ம சர்ச் பண்ற அந்த பேட்டர்ன் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னா இருந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் நோன் அஸ் நாலேஜ்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நாலேஜ் மீன்ஸ் என்னது, இட் இஸ் இட் எக்ஸ்ட்ராக்ட் சம் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் அ நாலேஜ் ஃப்ரம் டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நார்மலா இந்த மெஷர் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்டிங் மெஷர் அப்படின்னு. தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மெஷர், ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் மெஷர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சப்ஜெக்டிவ் மெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் அப்ஜெக்டிவ் மெஷர்? ஸோ அப்ஜெக்டிவ் மெஷர் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேட்டர்ன் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் இஸ் த அப்ஜெக்டிவ் மெஷர் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேட்டர்ன். For example, support confidence. So we have already discussed in database functionality, that is a data mining functionality, we have discussed support confidence in association rule, right? So support confidence, for example, bias of the same example we have discussed in association rule, that is bias of x comma computer, bias of x comma software. ஸோ என்ன, எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் மீன்ஸ் கஸ்டமர். ஓகேவா? கஸ்டமர் என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, த சேம் கஸ்டமர் பை சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம சப்போர்ட் என்னன்னா 1%, கான்ஃபிடன்ஸ் 50%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் சப்போர்ட் 1% அப்படின்னா, த கஸ்டமர் அதாவது கம்ப்யூட்டர் வாங்குற எல்லா கஸ்டமருமே கம்பல்சரி சாஃப்ட்வேர் வாங்கியே ஆவாங்க அப்படின்னு உறுதி கொடுக்குறது. ஓகேவா? அதை சப்போர்ட்னு சொல்லுவோம். கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது, தட் இஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்றோம்னா அப்ஜெக்டிவ் மெஷர்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் சப்ஜெக்டிவ் மெஷர்? சப்ஜெக்டிவ் மெஷர் மீன்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா, இட் டூ வேஸ்ல நம்ம சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அ பர்டிகுலர் யூசர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் யூசர்ஸோட பிலீஃப். ஸோ வாட் இஸ் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அ பர்டிகுலர் யூசர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய இன்ட்ரெஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, அவங்களுடைய ஷாப்புக்கு யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்டா வந்து ஷாப் பண்றாங்க அப்படின்றதான் வந்து நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அ பர்டிகுலர் யூசர். ஓகேவா? ஸோ யூசர்ஸ் பிலீவ் இன் தி டேட்டா அப்படின்றது வந்து என்னன்னா,
அது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா அன்எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம். ஆனா அந்த பேட்டர்ன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இதை போய் லைக் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா சப்ஜெக்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னம்னா இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணுவோம், தட் இஸ் அப்ஜெக்டிவ் மெஷரையும் கம்பைன் பண்ணுவோம், சப்ஜெக்டிவ் மெஷர்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் கம்பைன் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னா ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு நம்ம சர்ச் பண்ற எல்லா இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னுமே நம்ம எடுப்போமா அப்படின்றதா இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது. சப்போஸ் நம்ம எல்லா இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னையுமே நம்ம ஃபைண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்ளீட்னஸ் சொல்லுவோம். நம்ம அதாவது டேட்டா மைனிங் கொடுக்குற 1000 பேட்டர்ன் ஆர் ஈவன் மில்லியன்ஸ் ஆஃப் பேட்டர்னையுமே நம்ம வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கம்ப்ளீட்னஸ் சொல்லுவோம். இல்லை எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இது மட்டும் போதும், எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் சொல்லுவோம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மந்த்லி பட்ஜெட் போட்டு நம்ம ப்ராடக்ட் வாங்க போறோம். ஓகேவா? இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல ஒரு ஷாப்புக்கோ போறோம் அப்படின்னா அங்க உள்ள எல்லா திங்ஸையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபுல்லா தொடச்சு வாங்கிட்டு வர மாட்டோம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை, சப்போஸ் நம்ம எல்லா பொருளும் கடையவே காலி பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா அது என்னது ஆக்சுவலா அன்ரியலிஸ்டிக். ஓகேவா? ஸோ அது இன்எஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வாங்கணும். சப்போஸ் எல்லாமே வாங்கினா அது கண்டிப்பா அது என்னது அன்ரியலிஸ்டிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதே இதை ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கும் நான் இதை இதை இந்த எக்ஸாம்பிளே சொல்றேன். தட் இஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்டிங்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் போடுவோம், ஒரு 10 ஐட்டம் மட்டும் நம்ம இந்த மந்த்லி நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் சொல்லுவோம். இதுதான் ஹைலி டிசைரபிள். நம்ம ஷாப்புக்கு போறோம்னா அப்படிதான் வாங்குவோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம லிஸ்ட்ல என்ன ஐட்டம்ஸ் போட்டிருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம சர்ச் பண்ணணுமே ஒழிய ஜென்ரேட் பண்ண எல்லா பேட்டர்னையுமே நம்ம சர்ச் பண்ண மாட்டோம். கடையில போய் எல்லாத்தையுமே நம்ம தேடிட்டு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு ரேக்லயும் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதே ரேக்குக்கு கரெக்டா போவோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஓகேவா? ஸோ அது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம 10 ஐட்டம்ஸ் போட்டு போறோம். இன்னொரு மெஷர் என்னன்னா ரேங்க்னு கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி யூஸ்டு டு ரேங்க் தி டிஸ்கவர்டு பேட்டர்ன். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்துல இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரேங்க் அப்படின்னா இதே சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 10 ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறோம், 10 ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நம்மளுக்கு உடனே தேவையான ஐட்டம்ஸ் என்ன. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஐட்டத்துல ஒரு 4 ஐட்டம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது இதுதான் நார்மலா வந்து ஹைலி டிசைரபிள் இது மெத்தட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ், ஒன்று என்னன்னா கம்ப்ளீட்னஸ் and second one is optimization problem. This is the first topic, that is for all of the pattern interesting. Okay, va? So now next we move on to the second topic, that is classification of data mining. Okay, va? So what is the classification of, normally the data mining is the interdisciplinary field. Okay, va? Interdisciplinary field, it includes database technology, statistics, machine learning, other disciplines, visualization and information science. Okay, va? So next, the data mining concept is categorized using the following 4 criteria. That is, the first one is database, second one is knowledge, third one is the techniques utilized, fourth one is application adapted. So already we have discussed these concepts in how can the data, how the data can be mined. Abhi na oru topic la discuss pannu. Okay. So what all of you know, what are the databases? Okay, va? The database is nothing but relational database, data warehouse, transactional, stream database, object store. இது எல்லாமே நம்ம டேட்டாபேஸ்ல என்னென்ன டேட்டா நம்ம மைண்ட் பண்றோம் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் கிளாசிபிகேஷன். ஓகேவா? இது வந்து நம்ம டேட்டா மைனிங்க எந்த கிரைடீரியா யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா இந்த 4 கிரைடீரியா யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நாலேஜ் அப்படின்றது நம்ம டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனாலிட்டியில படிச்சிருந்தோம். நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வி ஆர் யூசிங் த ஃபாலோயிங் டெக்னிக், த ஃபாலோயிங் கான்செப்ட், தட் இஸ் கேரக்டரைசேஷன், டிஸ்கிரிமினேஷன், அசோசியேஷன், கிளாசிபிகேஷன், கிளஸ்டரிங் அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இதை திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் போய் நீங்க ஒருக்க பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? So, techniques அப்படின்னு பார்க்கும்போது மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் இஸ் நத்திங் பட் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
சோ நார்மலா பார்த்தனா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் மெத்தட் டேட்டாபேஸ் மெத்தட் அப்படினு பாப்போம் டேட்டா வேர்ஹவுஸ் னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா we are using OLAP concept that is online analytical processing machine learning இப்ப ரீசன்ட்டா machine learning deep learning அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க visualization statistics அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க சோ the fourth one is applications adapted so applications adapted means data mining la nama enna data mining enna na madriyana applications ku nama vande adapt pandrom use pandrom appadina for example retail la nama vande data mining concept apply pandrom data communication okay va data communication banking fraud analysis biodata mining stock market analysis text mining web mining so idhila ella nama inda applications la ella we are going to apply data mining concept okay right clear students next we move on to the third topic that is integration of data mining so data mining indradhu vandu or individual concept okay va nama enna pandrom idha different system kuda nama enna panna porom connect pannuporom so enna enna method use panni nama integrate pandrom appadina no coupling concept second one is loose coupling concept third one is semi tight and for last one is a tight so in the concept ellame nama neenga network la padichirpeenga okay va the same da okay va networks la types of connections interconnections appadi la padichirpeenga okay va so adhe da nama inda data mining nama database data warehouse kuda enna enna method use panni interconnect pannu integrate pandranga abindradha okay va so the first one is a no coupling so no coupling na endha or integration me illa for example nama flat file processing e sollam that is a file processing e sollam so file processing normal edukudey pannadhu this is individual idu indha concept nama c++ ellathilume indha concept da nama paapom okay va appo idu enna pannadhu appadina or database data warehouse la irukra endha or function me utilize pannadhu so idha nama ipdi pannadhu bodhu nama normal ah idha enna panna mattom this method is not recommended method okay va So next we move on to the second method that is loose coupling. So loose coupling enna pannuvom appadina it's just fetching data from database and data warehouse. DB database, DW means data warehouse. That is fetching data from just fetch mattu pannu. Okay va. It does not explore any data structure query optimization method. Edhayume provide pannadhu. Data va mattum enna pannuvom adhula irundhu fetch pannu. So appo indha method use pandrom appadina large data set good performance வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அச்சிவ் பண்ண முடியாது ஏன்னா இது just fetch மட்டும் பண்ணுது ஓகேவா டேட்டாவை fetch மட்டும் பண்ணுது வேற எந்த மாதிரியான data structure query optimization method provide பண்றது கிடையாது ஓகேவா அதனால இந்த large data setல நம்ம இத என்ன பண்ண முடியாது apply பண்ண முடியாது ஓகே so the next one is semi tight semi tightனா ஃபுல்லா நம்ம அத வந்து integrate பண்ண மாட்டோம் ஒரு பாதி அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் ஓகேவா so efficient implementation of a few data mining nu solranga okay va so idhukku example ena solalam appadina sorting method indexing aggregation inda method la use panni nama ena pannalam appadina we can integrate data mining concept with database and data warehouse so idoda appa data mining performance ena aguduna konjam enhance agudhu adhavadhu sorting indexing aggregation concept la use panni nama ena pandrom integrate pandrom and the last one tight tightly coupling அந்த டைட்லி அப்படி நம்ம சொல்லுவோம் செமி டைட்லி coupling அப்படிலாம் நம்ம இதுல படிச்சிருப்போம் நெட்வொர்க்ஸ்ல ஓகேவா சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படினா இங்கேயும் வந்து ஆப்டிமைசேஷன் இது வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகேவா ஆப்டிமைசேஷன் பேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் இத இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க சோ எதை ஆப்டிமைசேஷன் அப்படினு எடுக்கும்போது என்ன வருது அப்படினா மைனிங் குவரி அனாலிசிஸ் ஓகேவா mining query analysis யூஸ் பண்றாங்க data structure concept யூஸ் பண்றாங்க indexing யூஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா query processing method யூஸ் பண்றாங்க சோ இது என்ன ஆகுது அப்படினா இந்த method வந்து highly desirable அதாவது fully tight எல்லாமே எல்லா method உம் யூஸ் பண்ணி பக்காவா integrate பண்ணிருக்காங்க அப்படினா இது நம்ம கண்டிப்பா இத அக்செப்ட் பண்ணுவோம் ஓகேவா this is called as highly desirable அப்படிங்கறாங்க ஓகேவா அந்த first மூணையும் compare பண்ணும்போது this one is better அப்படினு சொல்லி சொல்றாங்க okay students so in today's class we have discussed three concepts that is are all of the patterns interesting classification of data mining integration of data mining system with a database or data warehouse system okay students thank you I hope you understood this concept well